கடந்த ஆண்டில் ஏற்பட்ட செலவினங்களில் இந்த ஆண்டு 2,200 கோடி அளவிற்கு சேமிப்புகள். அந்த திட்டமிடுதல் காரணமாக அந்த நிலையை எட்டப்பட்டிருக்கின்றன. நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு ரேக் கொடுக்கணும், நிலத்தடி கொண்டு வந்து இங்கே சேர்ப்பதற்கு. அதற்கான ஒதுக்கீடுகள் குறைவாக இருக்கு, அதற்கான மாற்று ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க. நிறைய மாநிலங்களில் மின்வெட்டு ஏற்பட்டுச்சு, ஆனால் அப்போ கூட தமிழ்நாட்டில் வந்து மாநில முதலமைச்சருடைய சீரிய நடவடிக்கையின் காரணமாக எந்த விதமான அந்த மின்வெட்டுக்கும் இடமில்லாத ஒரு சூழல் இருந்தது. நீங்கள் எந்த இடங்கள்லையாவது வந்து பழுது ஏற்பட்டாலோ அல்லது அதற்கான பாகங்களை வந்து நுகர்வு இடத்துல யார் இடத்துலையும் வந்து கட்டாயமாக வந்து அவங்ககிட்ட வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உத்தரவு. எங்கேயாவது அது மாதிரி நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த இடங்கள் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது விசாரித்து அதற்கான நடவடிக்கைகள் நிச்சயமாக இருக்கும். இந்த 10 மாத காலத்தில் வட்டி குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளின் காரணமாக வாரியத்திற்கு 2,200 கோடி அளவிற்கு சேமிப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன, சேமிப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டில் ஏற்பட்ட செலவினங்களில் இந்த ஆண்டு 2,200 கோடி அளவிற்கு சேமிப்புகள். அந்த திட்டமிடுதல் காரணமாக அந்த நிலையை எட்டப்பட்டிருக்கின்றன. எனவே வரக்கூடிய காலங்களிலும் இன்னும் வட்டி செலுத்துவதிலிருந்து, குறிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா, வங்கிகளுக்கு செலுத்தக்கூடிய அந்த வட்டி சதவீதம் ஏற்கனவே நான் சட்டமன்றத்தில் எடுத்து சொன்னதை போல் குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எடுத்து சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளின் காரணமாக 2,200 கோடி அளவிற்கு சேமிப்புகள் உருவாகியுள்ளன. வரக்கூடிய காலங்களில் இன்னும் சீரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சார், ஒரு விஷயங்கள் தயவு செஞ்சு வேலை இல்லாதவங்களை பற்றி இங்கே பேச வேணாம். உங்களுக்கும் வேலை இருக்குது, எனக்கும் வேலை இருக்குது. பல நேரங்களில் என்ன சுய விளம்பரத்துக்காக சில பேர் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் திரும்ப அவர்கிட்ட கேட்கணும். தயவு செஞ்சு நான் பத்திரிகையாளர்கிட்ட கேட்குறது, நானே ஒரு கருத்து சொன்னால் கூட எந்த ஆதாரங்கள் அடிப்படையில் முறைகேடுன்னு சொன்னால் என்ன ஆதாரம், அந்த ஆதாரங்களை வாங்கி பார்த்து நீங்கள் செய்திகள் வெளியிட்டால் பரவாயில்ல. சில பேர் அவங்களுக்கு வேலை இல்லை, அந்த வேலை இல்லைங்கிறதுக்காக மக்கள்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு இருப்பை காட்டுறதுக்காக கூடக்கூடிய செய்திகளை தனிப்பட்ட முறையில் ஒருவருடைய பதவியை மட்டும் வச்சு செய்தி வெளியிடுங்கிறது சரியானதாக இருக்காது. எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லி சில பேர்த்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, டெய்லி வந்து சோசியல் மீடியாலேயோ அல்லது வந்து சேனல்லையோ அல்லது வாரப்பத்திரிக்கையிலையோ தாங்க இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்கள் சில பேர் செய்திகளும் போடக்கூடிய கருத்துக்களை சொன்னேன். நான் இன்னும் உங்கள்கிட்ட கொஞ்சம் வெளிப்படையாகவே எல்லாத்துகிட்டையும் கேட்குறேன். நான் கருத்து சொன்னாலும் சரி அல்லது அரசியல் சார்ந்து யார் கருத்து சொன்னாலும் சரி, அந்த கருத்தினுடைய நோக்கம் என்ன, அந்த கருத்தில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு ரேக் கொடுக்கணும், நிலக்கரி கொண்டு வந்து இங்கே சேர்ப்பதற்கு. அதற்கான ஒதுக்கீடுகள் குறைவாக இருக்குது, அதற்கான மாற்று ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம போர்ட்டில் வந்து நிலக்கரி இறக்குவதற்கான அந்த வாய்ப்பு இல்லைங்கிறப்போ JSW அந்த துறைமுகத்தை நம்ம பயன்படுத்துவதற்கான நிறைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து நிறைய மாநிலங்களில் மின்வெட்டு ஏற்பட்டுச்சு, ஆனால் அப்போ கூட தமிழ்நாட்டில் வந்து மாநில முதலமைச்சருடைய சீரிய நடவடிக்கையின் காரணமாக எந்த விதமான அந்த மின்வெட்டுக்கும் இடமில்லாத ஒரு சூழல் இருந்தது. சீரான மின் விநியோகம் செய்யப்பட்டது. அதே போல் இந்த கோடை காலங்களிலும் சீரான மின் விநியோகத்திற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்பது மாநில முதலமைச்சருடைய உத்தரவு. அந்த உத்தரவின் அடிப்படையில் இப்போ ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்குன்னா தொடர்ந்து நடைபெறும். கணக்கெடுக்கக்கூடிய அந்த கணக்கீட்டாளர்களுடைய பணியிடங்கள் பாதி அளவுக்கு குறைவாக தான் இப்போ களத்தில் இருக்காங்க. மீதிடங்கள் வந்து காலி பணியிடங்களாக இருக்குது. அது அந்த பணியிடங்கள் ஒன்றும் நிறைவு செய்யணும், இல்லைனா வந்து நம்ம சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட பிறகு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கான அந்த பணிகள் செய்யணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று செஞ்சாகணும். இப்போ ஸ்மார்ட் மீட்டர் போட்டோன்னா அந்த எடுக்கப்பட்ட பணியிடங்கள் அவங்க வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால் ஸ்மார்ட் மீட்டருக்கான அறிவிப்புகள் கடந்த சட்டமன்றத்துடைய கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டிடி மீட்டர் பொருத்துவதற்கான டெண்டர் கோருவதற்கான அந்த பணிகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதற்கான முன்னேற்பாடுகளும் செய்யப்படும். குடிநீர் வடிகால் வாரியம் உட்பட இப்போ நம்ம ஒரு 1,500 கோடி பாக்கி இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு 500 கோடி 600 கோடி நமக்கு செலுத்த வேண்டிய தொகையில் கொடுக்குறாங்க. அப்புறம் திரும்ப கொஞ்சம் பாக்கிகள் வரும், திரும்ப நமக்கு கொடுத்துறாங்க. தொடர்ச்சியாக எந்த விதமான நிலவு முழுவதுமாக தீர்வு செய்ய வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது, பட் வரக்கூடிய நிதிகள் வந்து ஓரளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதாவது மின்னகத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று வரை வந்து 711,000 புகார்கள் வரப்பட்டிருக்கின்றன. அதில் வந்து 706,000 புகார்களுக்கான தீர்வுகள் எட்டப்பட்டிருக்கின்றன. 99 விழுக்காடு புகார்களுக்கு தீர்வுகள் எட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு ஒரு ஒரே நேரத்தில் 60 பேர்
ஒரே நம்பரில் பேசலாம். 61வது கால் வரும்போது கொஞ்சம் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். 1வது கால் வந்து நிறைவு பெறுகின்ற பொழுது அந்த 61வது கால் வந்து இணைப்புக்கு வரும். அந்த நிலைகளில் கொஞ்சம் நேரம் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். பொதுவாக வாரியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இடங்கள்லையாவது வந்து பழுது ஏற்பட்டாலோ அல்லது அதற்கான பாகங்களை வந்து நுகர்வோடத்தில் யார் இடத்துலையும் வந்து கட்டாயமாக வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உத்தரவு. எங்கேயாவது அது மாதிரி நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த இடங்கள் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது விசாரித்து அதற்கான நடவடிக்கைகள் நிச்சயமாக இருக்கும். ஒரு கட்டத்தில் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க காம்பவுண்டு வரைக்கும் நம்ம கொடுக்கலாம், நம்முடைய இணைப்பு எல்லை பகுதி வரைக்கும். அதுக்கப்புறம் சில இடங்கள் நீங்களே என்னென்னா அந்த பாதிப்புகள் ஏற்பட்டு சில இடத்துல யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அந்த பாதிப்பு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இணைப்பு அந்த கம்பங்கள் வரைக்கும் இருக்கா அல்லது வீடுகளுக்குள்ளக்கூடிய இருக்க இணைப்பில் இருக்கக்கூடிய பாதிப்பான்னு தெரியாமல் செய்திகள் நம்ம போடுறோம். வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த உயரில் ஏதாவது கசிவு ஏற்பட்டு அதனால் பாதிப்புகள் ஏற்பட்டால் கூட வந்து இது போன்ற சூழலுங்கிறது நம்ம சொல்கிறோம். ஆக அவங்களுடைய இணைப்புகளுக்கு உள்ள பிறங்கிற பொழுது அவங்க தான் அதை செய்யணும். அதனால் நம்ம எந்த இடங்களில் வந்து நம்முடைய லிமிட் இருக்கோ அது வரைக்கும் எந்த இடங்கள்லையும் எந்த அதிகாரிகளும் எந்த அலுவலர்களும் அந்த இடத்துல வந்து அந்த நுகர்வோரை போய் நீங்கள் எங்களுக்கு மெட்டீரியல் வாங்கி கொடுங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. அப்படி ஏதாவது ஒரு சில பகுதியில் ஒன்று ரெண்டு இடங்கள் இருந்தால் இந்த பகுதியை நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் விசாரித்து சம்மந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய வாரியத்தினுடைய நிதி நிலைமை உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து நிதி நிலைமைகள் இருக்குன்ட்டு. முதல்ல வந்து நம்ம 10 மாத காலத்தில் கட்டமைப்பு வசதிகள் ஒரு பக்கம் உருவாக்கணும், உற்பத்தி ஒரு பக்கம் அதிகரிக்கணும், நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அந்த நிலைகள் இருக்கணும். இப்போ ஏற்கனவே வந்து இப்போ கேங்மேன் சம்மந்தமாக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழு வந்து இறுதி அறிக்கை எப்படி கொடுக்குறாங்களோ அந்த குழுவின் அடிப்படையில் அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஏஐ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் காலி பணியிடங்கள் இருக்குது, அதை நிறைவு அது கண்டிப்பாக வந்து நம்ம அதை பூர்த்தி செஞ்சு தான் ஆகணும். இப்போ வாரியத்தினுடைய தேவைகளாக இருக்குது. வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் இது குறித்து வந்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அடுத்த கட்ட நடவடிக்கை கண்டிப்பாக இருக்குது.